السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه إلى يوم الدين. أما بعد، அன்பு உள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஈமானியத்தான மஜ்லிஸிலே, சபையிலே அமர்வதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் ஒரு முறை நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வகுப்பிலே நாம் வழமை போல ஒரு முஸ்லீமுக்கு தேவையான அடிப்படை அம்சங்களில் மூன்று தலைப்புகளை நாம் இங்கே அறிந்து கொண்டு வருகிறோம். இந்த பரபரப்பான உலகத்திலே, உலகத்துக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலும், அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்க ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். எத்தனையோ பேருக்கு அவர்கள் நினைத்தாலும் அவர்களுக்கு முடியவில்லை, என்னால் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், முடியவில்லை, அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் அல்லது அதிகமானவர்கள், அவர்களுக்கு இதன் பக்கம் ஆசை இல்லை, இப்படிப்பட்ட செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. அவர்கள் தெரியாதவர்களாக இருக்கின்றோம் என்ற அவர்களுக்கு கவலையும் கிடையாது. நேற்று ஒரு சகோதரரை நான் சந்தித்தேன். அவர் சொல்கிறார், எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அடிப்படையே தெரியாதவர்கள் என்று. என்றால் அவர்களோடு அவர்கள் பழகிய போதுதான் அவர்களுடைய ஈமானியத்தான பலகீனங்கள், குறைவுகள், மார்க்க அறிவின் குறைவை அவர்கள் தெரிந்து அந்த செய்தியை சொன்னார்கள். ஆகவே அதிகமான முஸ்லீம்கள் மார்க்கத்தை பற்றிய அடிப்படை அறிவே இல்லாதவர்களாக இருந்தும் நமக்கு அந்த அறிவு இல்லை என்ற கவலையும் இல்லை, மார்க்கத்தோடு வாழவில்லை என்ற கவலையும் இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கும் எனக்கும் இந்த எனக்கும் அவர்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய குறிப்பாக அடிப்படை செய்திகளை அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அந்த அடிப்படையிலே இந்த வகுப்பு நம்மளுக்கு மார்க்க அறிவை அடிப்படையான செய்திகளை படித்து கொள்வதற்கு ஒரு பொருத்தமான வகுப்பு இந்த வகுப்பு, இது போன்ற வகுப்புகள். ஆகவே அந்த வகுப்புகளில், இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அந்த அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை நமக்கு தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். இந்த வகுப்பிலே குர்ஆனுடைய விரிவுரைகள், அகீதா கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம், ஃபிக்ஹ் மார்க்க சட்டங்கள் சம்பந்தப்பட்ட மூன்று விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய முதல் வகுப்பாக குர்ஆன் விளக்க உரையை பார்ப்போம். இப்போது நாம் இந்த வீடியோ அல்லது ஆடியோ கிளிப்பிலே இந்த சூறாவை, இன்று படிக்கக்கூடிய சூறாவை சகோதரர்கள் ஷேக் சுதேசி அவர்களுடைய அந்த வைஸ் அவர்கள் ஓதிய அந்த கிராத்தை கேட்டோம். அந்த சூறாவைத்தான் நாம் இன்று படிக்க இருக்கிறோம். சூரத்துல் இன்ஷிகாக், 84வது அத்தியாயம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதஸ் ஸமாஉ ஷக்கத் وأذنت لربها وحقت وإذا الأرض مدت وألقت ما فيها وتخلت وأذنت لربها وحقت يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه فأما من أوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا وينقلب إلى أهله مسرورا وأما من أوتي كتابه وراء ظهره فسوف يدعو ثبورا ويصلى سعيرا إنه كان في أهله مسرورا إنه من أن لن يحور بلى إن ربه كان به بصيرا.
அபு சலமா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு ஒரு நாள் சூரத்துல் இன்ஷிகாக்கை ஓதினார்கள். பிறகு அதில் இந்த சூராவுடைய கடைசியில், அதாவது 21வது ஆயத்தில் சுஜூது திராவாவுடைய குர்ஆனை ஓதும்போது 15 இடங்களில் நாம் அந்த ஆயத்தை ஓதும்போது சுஜூது செய்ய வேண்டும். இதுக்கு சுஜூது திராவா என்று சொல்லப்படும். குர்ஆனை ஓதியதற்கு அந்த சுஜூதுடைய ஆயத்தை நாம் கேட்டதற்கு ஓதியதற்காக செய்யக்கூடிய சுஜூது, சுஜூது திலாவா. அந்த இந்த 21வது ஆயத் வைதா குரி அலைஹிமுல் குர்ஆனு லா யஸ்ஜுதூன், குர்ஆன் வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் அவர்கள் சுஜூது செய்ய மாட்டார்கள். இதுவும் அந்த சுஜூது செய்யக்கூடிய ஒரு இடம். இதை ஓதிவிட்டு அதற்காக அவர்கள் சுஜூது செய்தார்கள். பிறகு அந்த சுஜூதை முடித்ததற்கு பிறகு, அந்த தொழுகையை முடித்ததற்கு பிறகு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி சுஜூது செய்தார்கள் அப்படிங்கிற செய்தியை சொன்னார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே, சுன்னன் நஸாயிலே இது பதியப்பட்டிருக்கிறது. இதே போல செய்தி புகாரியிலே அபு ராஃபி என்பவர்கிட்டும் அறிவிக்கப்படுகிறது. அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் நான் இஷா தொழுகையை தொழுதேன். அவர்கள் இதஸ்தமா உன் ஷக்கத் என்று சொல்லக்கூடிய சூறாவை ஓதினார்கள். அந்த ஆயத் இந்த 21வது ஆயத்தை அடையும் போது அவர்கள் சுஜூது செய்தார்கள். தொழுகை முடிந்ததற்கு பிறகு நான் கேட்டேன், தொழுகை முடிந்ததற்கு பிறகு நான் சொன்னேன், ஃபகால சஜத்து ஹல்ஃப அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபுல் காசிம் என்றால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் இந்த ஆயத்தை அவர்கள் ஓதி நானும் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு பின்னால் சுஜூது செய்திருக்கிறேன். நான் அவர்களை அந்த நான் அல்லாஹுவை சந்திக்கும் வரை, அதாவது மரணிக்கும் வரை நான் சுஜூது செய்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னார்கள். அப்ப இந்த இரண்டு அதீதம் நமக்கு இந்த ஆயத்திலே சுஜூது செய்ய வேண்டும், சுஜூது திலாவா செய்ய வேண்டும் என்ற அந்த செய்தியை குறிக்கிறது. இந்த சுஜூது திலாவா நாம் செய்யும் போது அதுல ஓத வேண்டிய திக்ருகள் வளமையாக நாம் சுஜூதிலே ஓதக்கூடிய திக்ருகளையும் ஓதலாம். அதே போல சஜத வஜிஹிய லில்லதி ஹலகஹு வஷக்க சம்அஹு வபசரஹு பிஹவுலிஹி வகுவதி, சில ரிவாயத்துகளிலே ஃபதபாரகல்லாஹு அஹ்சனுல் காலிகீன் என்றும் வந்திருக்கிறது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ருகளை சுஜூது திலாவா, அதாவது நாம் குர்ஆனை தொழுகையில் ஓதினாலும் சரி, தொழுகைக்கு வெளியிலே ஓதினாலும் சரி, ஓதக்கூடியவர்கள் அதற்காக சுஜூது செய்வது சுன்னா. அதே போல தொழுகையிலும் சரி, தொழுகைக்கு வெளியிலும் சரி, அதாவது தொழும்போது இமாம் இந்த சுஜூது திலாவாவுடைய ஆயத்துக்களில் ஒரு ஆயத்தை ஓதி அவர்கள் சுஜூது செய்தால் நாம் சுஜூது செய்ய வேண்டும். அவர்கள் சுஜூது செய்யவில்லை என்றால் நாம் செய்யக்கூடாது. ஏன்னா இமாமை நாம் பின்பற்ற வேண்டும். அதே போல தொழுகைக்கு வெளியிலே இன்னொருவர் ஓதுகிறார், இன்னொருவர் ஓதுகிறார், ஓத நாம் கேட்கிறோம், அவர் ஓதுவதை நாம் கேட்கிறோம், அப்படியான நேரத்திலும் சுஜூது திலாவா செய்வது சுன்னத்தாக்கப்பட்டது. அதுக்கு உது செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, கிப்லாவை முன்னோக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒரு சுஜூதை செய்து நாம் இந்த சொல்லப்பட்ட இந்த திக்ருகளை ஓதுவது, அதிலே சலாம் கொடுப்பது எதுவும் இல்லை. இது உங்களுக்கு முதல் தெரிந்த செய்தியாக இருந்தால் இதை ஒரு நினைவூட்டலாக எடுத்துக்கொள்ளுங்கள். தெரியாத சகோதரர்கள் இந்த செய்தியை விளைவு கொள்ளுங்கள். அதே போல இந்த திக்ரையும் மரணம் செய்து கொள்ளுங்கள். வானம் பிளந்து விடும் போது, அப்ப அது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வானம் பிளக்கும் என்று சொல்கிறார். பிரம்மாண்டமான ஒரு படைப்பு, அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒரு படைப்பு, மிக உறுதியான படைப்பு, அது ஒரு நாள் பிளக்கும்.
அதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உள்ள உண்டு, நடக்க போற உண்டு. இரஸ்னமா உன் சக்கத், கியாமத்து நாள் வரும்போது வானம் புலந்து விடும். அது பிளப்பது ரப்பிஹா, அந்த வானம் தன்னுடைய இறைச்சகனின் உத்தரவுக்கு அது அடிபணியும். அது பிளந்து விட வேண்டும் எனும் தன் இறைச்சகனின் கட்டளைக்கு செவி சாய்த்து விட்டது. அவ்வாறு செவி சாய்ப்பது அதற்கு கடமையாகவும் ஆக்கப்பட்டு விட்டது. அதினத் அது செவி சாய்த்து விட்டது. ரப்பிஹா, தன்னுடைய இறைவனுக்கு. வஹுக்கத் ஹக், ஹக்கனால் கடமை, அதுக்கு ஹக்கவுடைய மஜ்ஹூல் தான் ஹுக்க. ஹுக்க ஹுக்கா ஹுக்கு ஹுக்கத். நம்ம வானம் அது முஅன்னஸ், பெண்பாலில் பயன்படுத்தப்படுவதால் ஷக்கத் என்று வருகிறது, வஅதினத் என்று வருகிறது, ரப்பிஹா என்று வருகிறது, ஹூ என்று வராமல் பெண்பாலை குறிக்கக்கூடிய. வஹுக்கத், அதுக்கு அது கடமையாக்கப்பட்டு விட்டது. வைதல் அருது முத்தத், பூமியும் விரிக்கப்பட்டு விட்டது. பூமியும் ஒரு படைப்பு, அல்லாஹ்வுடைய மிக பிரம்மாண்டமான படைப்புகளில் நாம் ஒவ்வொருவரும் நாள்தோறும் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். வானம் அஃபலாயம் நுரூனத், வயிலில் ஜிபாலி கைஃப நுஸ்பத், வயிலில் அருது கைஃப சுத்திஹத். இது எல்லோருக்கும், அன்று வாழ்ந்த மக்களுக்கும், இப்போ வாழ்ற மக்களுக்கும், இனிமேல் வாழ வரக்கூடிய மக்களுக்கும், இந்த ரெண்டை பற்றியும் தெரியாத மனிதர்கள் வாழவே முடியாத உலகத்தில். வானத்தை பற்றி அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டு, வயிதல் அருது முத்தத், இந்த வானம் விரிக்க, பூமி வயிதல் அருது முத்தத், இந்த பூமியும் என்ன செய்து விட்டது, விரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மிக விஸ்தீரணமாக அது அல்லாஹ் விரிந்திருக்கிறான். பூமி உருண்டையாக இருந்தாலும் அது நமக்கு விஸ்தீரணமாக்கப்பட்ட உண்டாகவே தெரிகிறது. எவ்வளவு தூரம் போனாலும் பூமி நம்முடைய கண்ணட்டிய தூரத்துக்கெல்லாம் அது நீண்டு கொண்டே இருக்கிறது, விருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பூமி அதிலே வயிற்றில் இருக்கக்கூடிய, ஐட்டென்றால் பூமிக்குள் இருக்கக்கூடிய மரணித்தவர்களை, மரணித்த மக்களை கியாம நாள் வரும்போது அது என்ன செய்துவிடும், வெளியிலே கொண்டு போட்டு விடும். இதா ஜுல்ஸிலத்தில் அர்து ஜில்ஸாலஹா வ அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. கியாம நாளுடைய அந்த நிலை, கியாம நாள் வரும்போது எப்படி இந்த உலகம் இருக்கும் என்பதை அல்லாஹ் சூரத்து ஜல்ஸலாவிலே சொல்லக்கல, இந்த பூமி ஆட ஆரம்பித்து விட்டால் மலைகள் எல்லாம் விளக்கப்பட்டு பஞ்சிகளாக மாறி, முளைக்கம்பாக இருந்த மலைகள் விளக்கப்பட்டு அது பார்க்கும்போது மேகங்களை போன்று அப்படியே கடந்து செல்லும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா. அப்படி ஆக்கப்பட்டதற்கு பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பூமிகளும், அத்தனை பகுதிகளில் உள்ள பூமிகளும், அத்தனை பூமிகள் என்றால் உலகம் முழுக்க இப்போ ஒவ்வொரு இடத்தில் தான் ஆடிக்கொண்டிருக்கின்றது, ஜல்சலா வருகிறது, அது ஒட்டமொத்தமாகவே ஆடும். ஆசரஜத்தில் அருது அஸ்காலஹா, பூமி அதனுடைய பாரமானவைகளை வெளியாக்கிவிடும், சக்கீலானவைகளை. அப்படி என்றால் பூமியில் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி என்ற பெருமதியான பொருள்கள் எல்லாம் வெளியாக்கப்படும். அதே போல மரணித்தவர்கள் இங்கேயும் அதை சொல்கிறான், வைதல் அருள் முத்தத், இந்த பூமி தூக்கி போட்டு விடும் என்றால் உள்ளதை எடுத்து தூக்கி வெளியில் போட்டுவிடும். பூமி என்ன செய்யும், இதில் உள்ளவைகளை எடுத்து வெளியிலே தூக்கி போட்டு விடும். அதில் உள்ளவை, அதில் உள்ளவைகளை என்ன செய்துவிடும், அது போட்டுவிடும். அதிலே அதுக்குள் எதுவுமே இருக்காது, எல்லாம் காலியாயிடும். பூமி அது தன்னுடைய தன்னுள் இருப்பதையும் வெளிப்படுத்தி அது பெருமையாகி விடும் போது ஒன்றுமே அதில் உள்ள பதிவு இருக்காது, எல்லாம் தூக்கி விட்டு போட்டு விடல, அதை வெளியாக்கி விடும். அப்போது தன்னுடைய இரத்த உறவுகளை துண்டித்து நடந்தவர்கள், அதிகமானவர்கள் இரத்த உறவுகளை துண்டிப்பது அதிகபட்சமாக பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பிணக்கு தான். என்றால் இந்த இரத்த உறவுகளுக்கு மத்தியில அவர்களுடைய வாரிசு சொத்துகள் அதிலே பங்காளிகளாக இருப்பார்கள். அதிகபட்சமாக அவர்களுடைய வீடுகள்,
வீட்டு நிலங்கள், அவருடைய விவசாய நிலங்கள், அவருடைய சொத்துக்கள், இவைகளெல்லாம் பக்கம் பக்கமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய தந்தையுடைய சொத்துக்கள் ஒரு இடத்துல தான் இருக்கும் அதிகமாக. அதைத்தானே பங்கு வைத்துக் கொள்வார்கள் சின்னப்பா பெரியப்பா, சின்னம்மா பெரியம்மா, சாட்சிமார் என்று அவருடைய பிள்ளைகள். அப்ப இவங்க இதற்காக சண்டை பிடித்திருப்பார்கள். அவருடைய உறவுகளை, இரத்த உறவுகளை பிரிந்திருப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்களாம், இதற்காகத்தான் என்னுடைய இரத்த உறவை விட்டு நான் பிரிந்தேன். இந்த பொருளை, ஒருவருடைய கையில் இருக்கக்கூடிய அவருடைய செல்வமாக இருக்கக்கூடிய சொத்துக்களை திருடுவதற்காக அவரை ஒருவரை கொள்கிறார். சொல்லுவானாம், இந்த மாதிரி தங்கம் வெள்ளி போன்ற உலோகப் பொருள்கள், இந்த சொத்துகளுக்காகவே நான் உயிர்களை கொண்டேன் என்று சொல்லி இந்த இரத்த உறவுகளை இந்த பொருள்களுக்காக பிரிந்தவர்களும், இந்த பொருள்களுக்காக ஒருவரை அல்லது பலரை கொலை செய்தவர்களும் இப்படியான சூழல்களை பார்த்து விட்டு இப்படி சொல்லுவார்களா, நான் இந்த மாதிரியான பொருள்களுக்காகத்தான் இப்படியெல்லாம் பெரும் பாவங்களை செய்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த தங்கங்களையோ வெள்ளிகளையோ உலக பொருள்களையோ எதையும் எடுக்க மாட்டாங்க, தேவையில்லை. அப்ப யாரும் எடுக்க மாட்டார்கள். அப்ப அல்லாஹு தஆலா அந்த மறுமை நாளுடைய இலைகள் பற்றி நினைவுபடுத்துகிறார். அந்த பூமியும் இப்படிப்பட்ட செயல்களை ஏன் செய்கிறது என்றால் அதுவும் தன்னுடைய இறைவனுடைய உத்தரவு தான், அதற்கு அது செவிசாய்த்து விட்டது. அதுவும் என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்வது அதுக்கு என்ன, அதுக்கு கடமையாகிவிட்டது, கடமையாக்கப்பட்டு விட்டது. அப்ப அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான இந்த படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு அடிபணிவதை தனக்கு கட்டாயப்படுத்தி இருக்கிறது. அப்ப மனிதன் என்ன செய்யணும், புத்தி இல்லாத அந்த அறிவு இல்லாத இந்த படைப்புகள் இவைகளும் அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறது. ஆனால் இந்த அறிவுள்ள மனிதன் என்ன செய்கிறான், அதிகமான விஷயங்களில் கட்டுப்படாமல் இருக்கிறான். நாம் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த மக்களாக அந்த பிரிவுகளில் எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். யா ஐயுஹல் இன்சானு, மனிதனே, அல்லாஹ் கேட்கிறான். இந்த அல்லாஹ்வுடைய இந்த இரண்டு படைப்புகளும் அதனுடைய அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு, யா ஐயுஹல் இன்சானு, மனிதா, இன்னக காதிஹுன் இலா ரப்பிக்க கதஹன் ஃபமுலாகீஹி. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ அவனுடைய இறைச்சகனிடம் செல்லும் வரையில் நன்மையோ தீமையோ பல வேலைகளில் ஈடுபட்டு கஷ்டத்துடன் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றாய். நீ என்ன செய்கிறாய், நீ நல்ல காரியங்களை செய்வதிலே கெட்ட காரியங்களை செய்வதிலே என்று பல வேலைகளில் ஈடுபட்டு நீ கஷ்டத்துக்குடன் முயற்சித்து கொண்டே இருக்கின்றாய். அப்ப நாம் இந்த உலகத்தில என்ன செய்கிறோம், நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள். சிலர் நல்ல காரியத்தை செய்கிறார்கள், சிலர் கெட்ட காரியத்தை செய்கிறார்கள். பிறகு நாளை மறுமையில் நீ எந்த அமலை செய்தாயோ, இன்னக்க காதிஹுன் இலா ரப்பிக்க கதஹன், நீங்கள் செய்யக்கூடிய அமல் நல்லதாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல் கெட்டதாக இருந்தாலும் ஃபமுலாகீஹி, அந்த செயலை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். ஐயோல் இன்சானு, இங்கே ஒட்டுமொத்த மனித சமூகமே உள்ளடக்கப்படுகிறார்கள். மனிதனே, நீ என்ன வேலையை செய்கிறாயோ அந்த வேலையை நாளை மறுமையிலே நீ சந்திக்க போகிறாய். அப்போ உன் ரப்புடைய உத்தரவுகளை நீ ஏற்று அல்லாஹ்வுக்கு நீ அடிபணிந்தவனாக இருந்தால் அதற்குரிய நன்மையை நீ பெற்றுக் கொள்வாய். அவனுக்கு மாறு செய்யக்கூடிய செயல்களை செய்திருந்தால் அதையும் நீ என்ன செய்வாய், நீ சந்திக்க போகிறாய். ஃபமுலாகீஹி, அதை நீ சந்திக்க போகிறாய். இந்த இடத்துல இந்த முலாகி ஃபமுலாகீஹி என்பதை நாம் அவர் செய்கிற செயலின் பக்கமும் மீட்டலாம், அல்லது ரப்புங்கிற உன் ரப்பும் பக்கமும் மீட்டப்படலாம். மீட்ட நீ சந்திப்பாய், உன் ரப்பையும் சந்திப்பாய் என்ற வார்த்தையிலையும் அதை மீட்டலாம். ரெண்டும் மீட்டினாலும் ஒன்றுதான், மறுமை நாளிலே நீ செய்த அந்த செயல்களுக்கு ஏற்ற கூலிகளை உன் ரப்பிடத்திலே பெற்றுக் கொள்ளப் போகிறார். நாம் எதை செய்கிறோமோ அதற்குரிய கூலியை, அதற்குரிய பெறுபவர்களை நாம் மறுமையிலே சந்திக்க இருக்கிறோம். ஆகவே நான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை முடிவு செய்யக்கூடியது நாம் தான். அல்லாஹு தஆலா ஃபஹதைனாஹு நஜ்தைன்,
இரண்டு வழிகளை அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு காட்டியிருக்கிறார். நல்ல வழி கெட்ட வழி என்று இரண்டு வழிகளை அல்லாஹு தஆலா காட்டியிருக்கிறார். நல்ல வழி கெட்ட வழி என்று இரண்டு வழிகளையும் அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு காட்டியிருக்கிறார். தேர்ந்தெடுப்பது அவனுடைய பொறுப்பு, தேர்ந்தெடுப்பது அவனுடைய பொறுப்பு. நல்ல வழியை தேர்ந்தெடுப்பதா கெட்ட வழியை தேர்ந்தெடுப்பதா? உமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரஹு, நல்ல காரியத்தில் அவன் ஒரு அற்பமான ஒரு செயல், நல்ல காரியம் ஒரு அற்பமானது சின்னது, அதை செய்தாலும் கண்டுகொள்வான். உமையாமல் மிஸ்கால உமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா, உமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. கடுகளவு கடுகளவு நல்லதை செய்தாலும் அதற்குரிய கூலியை பெற்றுக் கொள்வான், கடுகளவு தீமை செய்தாலும் அதற்குரிய அந்த தண்டனையை, அந்த பாவத்தின் மறுமையிலே பெற்றுக் கொள்வான். ஆகவே மனிதன் அவன் நல்லதை செய்ய வேண்டும், தீயதை தடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த நினைவை மீண்டும் ஒரு முறை நாம் நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்வோம். ரெண்டையும் கலந்து வாழக்கூடாது, கலந்து செய்யக்கூடாது. இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம், இன்றைய இந்த சனிக்கிழமை நாள் காலையிலே நாம் எழுந்ததிலிருந்து இதுவரைக்கும் இப்படி பிரித்து நல்லதை செய்ய வேண்டும், தீயதை செய்யக்கூடாது என்று, நல்லதை காணும் போது அது ஃபர்தாக இருக்கலாம், அது சுன்னத்தாக இருக்கலாம், அவைகளை ஆர்வத்தோடு செய்தவர்கள் இந்த சபையில் எத்தனை பேர் இருக்கிறோம்? கெட்டவைகளை கண்டு இதை நான் செய்யக்கூடாது என்று, நான் செய்யக்கூடாது என்று ஏவப்பட்டிருக்கிறேன், அதாவது தடுக்கப்பட்டிருக்கிறேன், அது ஒரேவள் தானே, அப்படி என்ற சிந்தனை இல்லாதவர்கள் யாரும் இல்லை, தெரியாதவர்கள் யாரும் இல்லை. அப்படி தவறுகளை கண்டு இதை செய்யக்கூடாது என்று எனக்கு குர்ஆனும் அதீதும் எச்சரித்திருக்கிறது, நான் இதை செய்யக்கூடாது என்று செய்ய முடியுமானதையும் தடுத்தவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கு? இதுதான் முக்கியமானது. நான் இந்த ஆயத்துக்களை படித்திருக்கிறேன், குர்ஆனில் இத்தனை சூராக்களை படித்திருக்கிறேன், இத்தனை தடவை நான் வந்து வகுப்புகளில் கலந்திருக்கிறேன் என்பதல்ல முக்கியம். இதனால் எனக்கு கிடைத்த மார்க்க சிந்தனை அறிவு எவ்வளவு, அதை வாழ்க்கையிலே அமுல்படுத்தியது எவ்வளவு என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ரப்பை சந்திக்கிறோம், நாம் செய்த அமல்களின் முடிவுகளை சந்திக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அபிதாவி தயாரிசியிலே ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ், நபி அவர்களை தொட்டும் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம் யா நபி அவர்களுக்கு, யா முஹம்மத் இஷ் மாஷித, நீங்கள் விரும்பிய காலம் வாழுங்க, எவ்வளவு காலம் வாழணும் வாழுங்க, அவங்களுக்கு குறிப்பிடப்பட்ட அந்த காலம் வரை, ஃபஇன்னக மய்யிதுன், நீங்கள் மரணிக்கக்கூடியவர்கள், வஹபிப் மன்ஷித, நீங்கள் யாரை நான் நேசிக்க விரும்புகிறீர்களோ அவரை நேசியுங்கள், நீங்கள் ஒரு நாள் அவரை விட்டு விட்டு போகக்கூடியவங்கண்டா, ஒரு நாள் மரணிச்சுட்டு போறீங்க, அவரை விட்டுடுவீங்க இந்த உலகத்துல. வாமல் மாஷித, நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், அமல் செய்யுங்கள், அதை நீங்கள் சந்திக்க போறீங்க. அப்படின்னா விரும்பியதை செய்யுங்கடா, ஹராம் ஹலால் என்ன என்று நீங்க பார்க்காம செய்யுங்கன்ற அர்த்தம் இல்லை, எதை செய்யணும் எதை விட அப்படிங்கறத உங்களுக்கு தெரியும், அதாவது அதை பார்த்து நீங்க என்ன செய்யுங்க, செயல்படுங்க. ஏன்னா இதை நீங்க நாளை மறுமையில சந்திக்க போறீங்க, இதுக்குரிய நன்மை, இந்த நன்மை என்றால் நீங்கள் செய்தது அதுக்குரிய கூலியும், தீமை என்றால் அதுக்குரிய தண்டனையும் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற அதீதை இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்துக்களை கொண்டு வருகிறார்கள். யா அய்யுஹல் இன்ஸானு இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கதஹன் ஃபமுலாகி ஃஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி ஃபஸௌஃப யுஹாஸபு حسابا يسيرا وينقلب الى اهله مسرورا اللهم اجعلنا فاما من اوتي كتابه யாருடைய பட்டோலை அவருடைய வலது கையில் கொடுக்கப்படுகிறதோ, فاما அறிந்து கொள்ளட்டும், من யார் ஊதிய கொடுக்கப்படுகிறார்களோ, கிதாப கிதாபன புத்தகம், இங்கே கிதாப் என்றால் நமக்கு அல்லாஹு தஆலா நம்முடைய நன்மை தீமைகள் பதியப்படக்கூடிய அந்த ஏடு என்ற அர்த்தம்.
உண்டா அந்த மனிதன் அந்த மண்ணை பார்த்து பீமீனிஹி அவனுடைய அந்த மனிதனுடைய அவருடைய வலது இல்லைன்னா வலது கடத்தில் அல்லா எனக்கும் உங்களுக்கும் அந்த தௌஃபிக் அந்த வாய்ப்பை தந்துள்வானாக. அன்புள்ளவர்களே, இது நடக்க போகிறது. அதற்கு நாம் இங்கே ஒரு நினைவூட்டல் தான் இது, புதிய செய்தி அல்ல இது. பல முறை கேட்ட செய்தி தான் இடையிடையே நமக்கு மறதி ஏற்படுகிறது. ஆகவே மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் நமக்கு இதை நினைவுபடுத்துகிறான். இந்த வகுப்பு மூலமாக வலது கையில் பட்டோரை கொடுக்கப்படுவதும் அவர் சுவர்க்கவாதி என்பதற்கான அடையாளங்களில் உண்டு. நாம் ஃபிக்ஹ் பாடத்திலே ஜனாசா சட்டத்திலே சென்ற வாரம் பார்த்தோம், கபிரிலே வைக்கப்பட்டவுடன் இரண்டு விதமான மக்களுக்கு, நல்லவராக மரணித்தவருக்கும் ஃபாஜிர் காஃபிராக மரணித்தவருக்குமான அந்த கேள்வி, அதற்கு சேம் கேள்வி விடைகள் வித்தியாசமாக இருக்கும். ரெண்டு பேரும் சொல்ல விடைகள், நல்லவருக்கு அவருடைய அந்த கேள்விக்கு சொன்ன விடைக்கு ஏற்றவாறு சுவர்க்கம் முடிவு கொடுக்கப்படும் இல்லையா. அல்லாஹ் என்னையும் உங்களையும் அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு அந்த உரிய விடையை சொல்ல தௌஃபீக் செய்வானாக. மற்றவருக்கு அந்த கேள்விக்கு விட தெரியாது, அதன்படி நடக்கவில்லை, அதனால் அவருக்கு தெரியல. முதல் உள்ளவர் நடந்தார், அதுக்கு தெரிந்தது. அவருக்கு என்ன செய்யப்படும்? அங்கே நரகவாதியுடைய முடிவு செய்யப்படும். நவது இல்லை, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படியான ஒரு ஏற்பாடு அங்கே செய்யப்படும். அந்த கேள்விகளுக்கு விடை சொல்வது அவர் சுவர்க்கவாதி என்பதற்கான அடையாளங்களில் உண்டு. அதே போல யாருடைய பட்டோலை கேள்வி கேட்கப்பட்டு அவருடைய கணக்கு வழக்கெல்லாம் முடிவாக்கப்பட்டதுக்கு பிறகு சிலருக்கு வலது கையிலே அல்லாஹு தாரா பட்டோலை கொடுப்பான், நீங்க போங்க சுவர்க்கத்துக்கு அல்லாஹுடைய அருளாங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக, அதுக்கேற்றவாறு வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, அந்த நிலையிலேயே மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி ஃபஸௌஃப யுஹாஸபு. நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா, சௌஃப ச சீன் சௌஃப, இது வந்து ஒரு முதாரியான ஃபியல்ல வந்தா இனிமேல் நடக்க போகிறதுங்கிறத காட்டும். ஒரு முதாரியான ஃபியல்ல இந்த சீன் சௌஃப வராமல் சொல்லப்பட்டா அது நிகழ்காலத்தையும் குறிக்கும், எதிர்காலத்தையும் குறிக்கும். சீன் சௌஃப என்பது வந்தால் அது எதிர்காலத்தை தான் குறிக்கும், நிகழ்காலத்தை குறிக்காது. சயகூலு சுஃபஹா உ மினன்னாஸ், எக்கூலு என்ற முதாரியான ஃபியலோட சீன் வந்தவுடனே இனி சொல்லுவாங்க, கல்லா சௌஃப தாலமூன சும்மா கல்லா சௌஃப தாலமூன் சௌஃப, இது வந்தாலும் இனிமேல் நடக்கிறது. அதே மாதிரி இங்கே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவருடைய கேள்வி கணக்கு எப்படி இருக்கும்? எஸ்ஸீர், சின்ன சுலோகமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். யஹாசபு ஹிசாபன் யஸீரா வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, அவருடைய குடும்பத்திடத்தில் ரொம்ப சந்தோஷத்தில் போய் சொல்லுவார், எனக்கு வலது கையில் பட்டோரை கொடுக்கப்பட்டு விட்டது, நான் சுவர்க்கவாதி அப்படிங்கிற செய்தியை யார் சந்தோஷப்பட மாட்டாங்க? அற்புதமான நம்முடைய இந்த எக்ஸாம்களில், உலகத்தில் மறுமையுடைய எக்ஸாம் ஒப்பிடும்போது, உலகத்தில் எந்த எக்ஸாமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியுடைய எக்ஸாமாக இருந்தாலும், அதோடைய ரிசல்ட் ஹை ரிசல்ட்டாக இருந்தாலும், அதில் நம்ம எவ்வளோ பெரிய சந்தோஷப்படுறோம், நம்ம பிள்ள டாக்டருக்கு எடுபட்டு விட்டார் அப்படின்னா அதை விட மகிழ்ச்சி இன்னைக்கு இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா. இன்ஜினியருக்கு எடுபட்டு விட்டார், இன்னும் எத்தனையோ உயர் அந்த அந்த பதவிகளுக்கு, அந்த படிப்புகளுக்கு, இன்னும் அந்த அந்த படிப்பை முடித்து அந்த பட்டத்தை பெறக்கூடிய அளவுக்கு அவருக்கு ரிசல்ட் பட்ட வந்து விட்டது. இப்போ மெடிக்கலில் முடிச்சிட்டார், அவருக்கு வந்து ஃபைனல் எக்ஸாமில் அவர் வந்து டாக்டர் ரெண்டு தெரிவு செய்யப்பட்டு விட்டார். ரெண்டா எவ்வளோ சந்தோஷப்படுறோம், உண்மையிலே சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான், எவ்வளோ சந்தோஷப்படுறோம். ஆனால் மறுமையுடைய அந்த ரிசல்ட்டு, அதில் கிடைக்கிற அந்த பதவி, அதுக்கு எதுக்கு ஒரு என்ன அளவுகள் சொல்லவே முடியாது, அதுக்கு அளவு சொல்ல முடியாத அந்த அந்த ரிசல்ட்டு. அதை கிடைச்சா ஒரு முஸ்லீம் அந்த சோறுக்குவாதி சந்தோஷப்படாமல் இருப்பாரா? அவர் அதை கொண்டு போய் தன்னுடைய குடும்பத்திட்ட சொல்லிக்காட்டாமல் இருப்பாரா? அப்படி சொல்லி காட்டுவார் என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த வலது கையில் பட்டோலை கொடுக்கப்படுவது என்னது, அவர் சுவர்க்கவாதி, அது ஒரு சந்தோஷத்துக்கான ஒரு அடையாளம் அப்படி என்று சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு அவரை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், பார்த்தும் பாராமலும் சொல்லுவோம் இல்லையா, பார்த்தும் பாராமலும் கேள்வி கேட்டு அனுப்பிடுவான். சரி இவரை அனுப்பிடுங்க, இவர் சரிதான் எல்லாம் என்ன, அப்படிதான் நடந்திருக்கிறார். அவரை பெருசாக அரட்டிக்க மாட்டான் அல்லாஹு தஆலா. யார் அழட்டுவான்? யார் வந்து முரண்பட்டு வாழ்ந்தவர்களோ. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், முஸ்னத் இமாம் அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, மன் நூக்கிஷல் ஹிசாப உத்திப, கேள்வி கணக்கு நிகாஷ்,
அதாவது அவருடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் துருவி துருவி ஆராய்ந்து அவருடைய கணக்கு வழக்கை பார்த்தால் அவர் அதாபுக்குள்ளாக்கப்படுவார், தண்டனைக்குள்ளாக்கப்படுவார். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. அல்லாஹ் இப்படி சொல்லவில்லையா, ஃபஸூபு யுஹாஸபு ஹிசாபை யசீரா, லேசான கேள்வி மறுமையில் கேட்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லலையா, இது நீங்கள் சொல்லுவது அந்த ஆயத்துக்கு முரண்பட்ட மாதிரி இருக்கிறது அப்படி என்று சொல்லி என்ன செய்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முஹத்திதா, ஒரு ஹதீஸ் வல ஹதீஸ் கலை வல்லுநர், அதே மாதிரி ஒரு முஃபக்கிஹா ஃபிக்ஹு சட்டக்கலையிலும் அவர்கள் ஒரு ஃபக்கீஹாவாக இருந்தார்கள். ரலியல்லாஹு அன்ஹா வ அர்தாஹா, அவர்கள் இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ இந்த ஆயத்தோட அவங்க ஒப்பிட்டு கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இது என்ன இது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, லைஸ தாலிக தாக பில் ஹிசாபி, அது ஹிசாப் இல்லை, ஃபஸூபு யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா என்று அல்லாஹ் சொன்னது அது உண்மையான ஹிசாப் அல்ல, கேள்வி கணக்கல்ல, வலாக்கின் தாலிக்கல் அர், அல்லாஹ் அதை அப்படி காட்டிட்டு சரி இவர் கணக்கெல்லாம் சேர்த்து அனுப்பிடுங்க என்று அல்லாஹ் எடுத்து காட்டிட்டு போ விட்டது தான். மன் நூக்குஷல் ஹிசாப யோமல் கியாமத்தி உதிப, அவர் ஒவ்வொன்றாக துருவி துருவி நிகாஷ் செய்யப்பட்டால் அவர் வந்து மாட்டுப்பட்டே ஆகுவார். இன்னைக்கு வந்து ஒடிட் பண்ண வாரவர்கள் ஒவ்வொரு கணக்கு வழக்குக்கும் காரணங்களும் அதுக்குரிய என்னது சன்னதிகளும் அதுக்குரிய ஆதாரங்களையும் கேட்டு பலரை பிடிப்பார்கள் இல்லையா, அப்படி வந்தால் தப்ப முடியாது. அல்லாஹு தஆலா இவரை பார்த்தும் பாராமலும் ஏன்னா அவர் சரியாக செஞ்சிருக்கிறார், சின்ன விஷயங்களே அதில் என்ன செஞ்சிருவான் விட்டுடுவார். அப்படி அப்படியான ஒரு செய்தியைத்தான் அந்த ஆயத்து சொல்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹு தஆலா துருவி துருவி ஆராய்ந்து விட்டால் அதாபுக்கள்ளாக்கப்படுவார்கள். இந்த செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது. ஆகவே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எங்களுக்கும் அந்த நசீபை தந்துள்ளவானாக, அதுக்கு ஏற்றவாறு நாங்கள் இந்த உலகத்தில் எங்களுடைய நன்மை தீமைகளை பற்றி ஒவ்வொரு நாளும் நாங்கள் கணக்கு வழக்குகள் பார்த்து நல்லதாக இருந்தால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி மீண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களை ஆக்கியா அல்லாஹ் என்று துவா கேட்போம். பிழைகள் நடந்திருந்தால் அந்த பிழைகளிலிருந்து நாங்கள் விடுவிப்பு பெறதுக்கு அது ஹுகூக்குல்லாஹ் ஹுகூக்குல் இபாத்ங்கிற அடிப்படையில் அதுக்கு நாம் மன்னிப்பு கேட்டு அதை சரி பண்ணி இனிமேல் இந்த தவறு நடக்காமல் இருப்பதுக்கான வழி என்ன அப்படிங்கிற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கிக்கொள்ளணும். இன்றைய கணக்கு வழக்கை பார்த்துட்டு நாளைக்கு அதே இடத்துக்கு போயிடக்கூடாது. இது ஒரு உண்மையான மனிதனுடைய வலது கையில் பட்டுவலை கேட்கப்படக்கூடியவர்களுடைய ஹிசாப் எசீரா லேசான கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடியவர்களின் நிலைப்பாடாக இருக்க முடியாது. ஆகவே அதுக்கு ஏற்றவாறு நாளைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். இந்த நிலை வருவதற்கு என்ன காரணம், என்ன வியாபாரம், என்ன செயல்பாடு, என்ன நண்பன், எந்த இடத்துல போனதுனால ஏன் இப்படி நடந்ததுங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு ஆய்வு செய்து முடிவெடுத்து இது நடக்காமல் இருப்பதற்கு நாம் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற முடிவை எடுத்து நாங்கள் நாள்தோறும் எங்களை அமைத்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த நாளைய வறுமையில் எங்களுடைய வலது கையில் பட்டுவலை கேட்டு கொடுக்கப்பட்டு லேசான கேள்வி கேட்டு அல்லாஹ் எங்களையும் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக ஆக்குவான். 84வது அத்தியாயம் 10வது ஆயத்திலிருந்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வ அம்மா மன் ஊத்திய கிதாபஹும் வரா அல்லஹ்ரி. இதற்கு முதல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா யாருடைய வலது கையில் பட்டோலை கொடுக்கப்படுகிறதோ அப்படிங்கிற செய்தி அல்லாஹு தஆலா சொன்னான். வலது கையில் பட்டோலை கொடுக்கப்படக்கூடியவர்கள் இப்போது அதற்கு எதிரான நிலையில் பட்டோலை கொடுக்கப்படக்கூடியவர்களை அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் எங்களை இந்த நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. வ அம்மா மன் ஊத்திய கிதாபஹும் வரா அல்லஹ்ரி, யாருடைய அந்த பட்டோலை தன்னுடைய முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுகிறதோ, அதாவது தன்னுடைய முதுகுக்கு பின்னால் இடது கையில் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ, அப்படி என்றால் அவர் நரகவாதி என்று அர்த்தம். நவுது பில்லா, வலது கையில் கொடுக்கப்படுவது அவர் சுவர்க்கவாதி என்று அர்த்தம், அவர் இடது கையில் கொடுக்கப்படுவது நரகவாதி என்று அர்த்தம். யாருக்கு அவருடைய முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுகிறதோ, ஃபசோஃப எது சுபூரா, அவன் அழிவை நாசத்தை அழைத்து கொள்வான். அதாவது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு
மோசமான ஒரு முடிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றதே, என்னுடைய நிலைமை மறுமையில் நரகத்துக்கு அல்லவா இருக்கப் போகிறது, நரகமாக அல்லவா இருக்கப் போகிறது என்று அழிவை நஷ்டத்தை அழைத்து கொள்வான் என்று பெரிய ஒரு நஷ்டத்தை அடையக்கூடியவர்கள் தங்களுக்கு அழிவு வந்துவிட்டது, தம்ம நாங்கள் நஷ்டத்தை அடையப் போகின்றோம் என்று கவலைப்படுவது வழக்கம். ஆனால் மறுமையுடைய நஷ்டம் அதுக்கு ஈடு இணை சொல்ல முடியாது. நஊது பில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அவன் நஷ்டத்தையும் அழிவையும் அவன் அழைத்து கொள்வான். வயஸ்லா சஈரா, அவன் நரகத்துக்கு செல்வான், அவன் நரகத்துக்கு செல்வான். இன்னஹு கான ஃபி அஹ்லிஹி மஸ்ரூரா, இன்னஹு கான ஃபி அஹ்லிஹி மஸ்ரூரா, அவன் மறுமை நாளில் நிலை பற்றி சிந்திக்காமல், மறுமையில் நம்முடைய நிலைமை மோசமாக இருக்குமே என்று சிந்திக்காமல், அவன் செய்யக்கூடிய இந்த பாவகரமான அந்த செயல்களை எல்லாம் சந்தோஷமாக எண்ணி தன் குடும்பத்தாரிடம் சந்தோஷமாக அவன் இருந்து கொண்டிருந்தான். அப்போ அவன் வரக்கூடிய மறுமை நாளிலே அவன் பெறக்கூடிய அந்த நஷ்டத்தை அவன் கொஞ்சம் கூட சிந்திக்கவில்லை. அதுக்கு ஏற்றவாறு அவன் வாழை தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளவில்லை. குறைந்த சந்தோஷம், அதற்கு பிறகு நீடுழிகால அந்த கவலை. ஃபசோஃப வயஸ்லா சஈரா, இன்னஹு கான ஃபி அஹ்லிஹி மஸ்ரூரா, இன்னஹு வன்ன, அவன் எப்படி எண்ணிக்கொண்டிருந்தான் என்றால், அல்லன் யஹூர், அவன் மீண்டும் அல்லாஹுவிடத்திலே மீட்டப்பட மாட்டான், இந்த உலகத்தோடே வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று மறுமையில் அல்லாஹுவிடத்தில் அவன் மீள்வதை அவன் நினைக்கவில்லை, மீள மாட்டான் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். பலா, அவன் சொல்வது போன்றல்ல. ஆம், இன்ன ரப்பஹு கான பிஹி பஸீரா, அவனுடைய இறைவன், அவனுடைய இரட்சகன் அவனை மிக துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறான். பஸீர், அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று. அவன் மிக பார்க்கக்கூடியவன் என்றால் அவனுடைய பார்வையிலிருந்து எதுவும் மறையாது, எப்படியும் மறைய முடியாது, அது எல்லா செயல்களையும் அவனுடைய பார்வை அடைந்தே தெரியும். இன்னஹு வஹு யுத்ரிகுல் அப்சார், இன்னஹு லா யுத்ரிகுல் அப்சார் வஹு யுத்ரிகுல் அப்சார், பார்வைகள் அவனை அடையாது, அவன் பார்வைகளை அடைவான். அவனுடைய பார்வை உலகத்தில் உள்ள அனைத்தையும் அடை. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுடைய செமியன் பசீர், மிக கேட்கக்கூடியவன், மிக பார்க்கக்கூடியவன், அவன் மீட்டுவான். எப்படி அவனை படைத்தானோ அவ்வாறு மீட்டுவான். அவன் செய்த அந்த அமல்களுக்கு ஏற்றவாறு அவன் நல்லதாக இருந்தால் நல்லதை கூலியாக கொடுப்பான், கெட்டதாக இருந்தால் அதற்கு பாவங்களை கூலியாக கொடுப்பான். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பசீர், அலீம், ஹபீர். ஆக நாம் ஒவ்வொருவரும் அந்த அல்லாஹு பயந்து வாழணும். இந்த உலகத்தின் அற்பங்கள் நாளை மறுமையின் நீடுழிகால சந்தோஷத்தை அழித்துவிடக்கூடாது. பிறகு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சத்தியம் பண்ணி இன்னும் ஒரு செய்தியையும் சொல்கிறார். ஃபலா உக்ஸிமு பிஷஃபக், ஷஃபக்கை கொண்டு நான் என்ன செய்கிறேன், நான் சத்தியம் பண்ணுகிறேன். அல்லாஹ்வுடைய படைப்புகள், அல்லாஹ்வுடைய வல்லமைகள் எவ்வளவோ இருக்கிறது, அதிலே ஒரு சிலதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஃபலா உக்ஸிமு பிஷஃபக், ஷஃபக் என்றால் இதுக்கு முதல்ல இப்னு ஸைத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கவாதிகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். சுவர்க்கவாதிகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். ஆனால் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும்போது என்ன செய்வாங்க, பலதரப்பட்ட இன்னல்களை, துன்பங்களை சந்திப்பார்கள். ஆனால் அந்த இன்னல்கள், துன்பங்களுக்கு பிறகு இந்த உலகத்திலே சந்திக்கக்கூடிய ஒரு சிறிய அளவு மறுமை ஒப்பிடும்போது
ஒரு சிறிய அளவு துன்பங்கள் இன்பங்கள் துன்பங்கள் கவலைகளுக்கு பிறகு அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா மறுமையிலே நிரந்தரமான சந்தோஷத்தை அவர்களுக்கு தயார் பண்ணி வைத்திருக்கிறார். அதே போல நரகவாதிகளை அவர்கள் யார் என்பதை இடது கையில் பட்டோலை கொடுக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் இந்த உலகத்திலே இன்னஹு கானஃபி அஹ்லிஹி மஸ்ரூரா தன்னுடைய குடும்பத்தாரிடம் தான் செய்யக்கூடிய அந்த பாவகரமான செயல்களை அவன் செய்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் இதுக்கு பிறகு வரக்கூடிய நீடூழிகால அந்த கவலையான மறுமை நிலையை அவன் சிந்திக்கவில்லை அப்படிங்கிற செய்தியை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்லிவிட்டு, அதாவது நல்லவர்கள் கெட்டவர்களுடைய நிலை என்ன என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சத்தியம் பண்ணி ஒரு செய்தியை சொல்ல வருகிறான். என்ன செய்தி? ஃபலா உக்ஸிமு பிஷ்ஷஃபக். ஷஃபக் என்றால் அடிவானத்தில் நாம் பார்க்கக்கூடிய அந்த சிவப்பு நிற அந்த நிலை, அதாவது நாம் சொல்லுவோம் செவ்வானம் என்று சொல்லுவோம். ஒரு எங்களுடைய மகரிப் தொழுகையுடைய நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகரிப் தொழுகையுடைய நேரத்தை சொல்லாங்க. எப்படி சொல்லாங்க? மகரிப் தொழுகை வந்து சூரியன் மறைந்ததுலேருந்து ஆரம்பிக்கும். சூரியன் எப்போ மறையுதோ அப்போ என்ன செய்யும், மகரிப் நேரம் ஆரம்பித்து விட்டது. எது வரைக்கும் நீளும்? ஷஃபகுல் அஹ்மர், செம்மேகம் மறையும் வரை. அடிவானத்திலே சிவப்பு நிறமாக இருக்கும், எல்லா காலங்களிலும் அது விளங்காது, தெளிவாக இருக்கும்போது விளங்கும். அந்த செம்மேகம் மறைந்தால் இஷாவுடைய நேரம் வந்து விட்டதுன்னு அர்த்தம், மகரிபுடைய நேரம் முடிந்து விட்டதுன்னு அர்த்தம். அப்போ அந்த 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 அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு அது இல்லையா? ஃபலா உக்ஸிமு பிஷ்ஷஃபக், அந்த செம்மேகத்தை கொண்டு நான் சத்தியம் பண்ணுகிறேன். வல்லைலி வமா வசக், வல்லைலி வமா வசக், இன்னும் இரவை கொண்டும், அது ஒன்று சேர்த்து விட்டதே அதை கொண்டும். அப்போ இரவு வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய படைப்புகள் அதன் அதனுடைய இடங்களுக்கு போய் சேர்ந்து விடும். அதனுடைய இடங்களுக்கு போய் பறவைகள் மிருகங்கள் அல்லாஹ்வுடைய மஹ்லூக்காத்துகள் ஒரு சில மஹ்லூக்காத்துகள் வெளியாகும். அதிகமான மஹ்லூக்காத்துகள் என்ன செய்யும், அதனுடைய இடங்களிலே போய் ஒன்று சேர்ந்து விடும். அதை கொண்டும் சத்தியம் பண்ணுகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறார். இதை சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது பகலாக இருந்தது செம்மேகமாக மாறி இருள் வந்துவிட்டது அப்படி என்று சொல்லும்போது இந்த உலகம் மாறக்கூடியது, இந்த உலகம் முடியக்கூடியது. எப்படி பகல் முடிந்து இரவு வருகிறதோ அவ்வாறு இந்த உலகமும் முடியக்கூடியது, நிரந்தரமானது அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு செய்தியை மறைமுகமாக அல்லாஹ் சொல்வதோட அல்லாஹ்வுடைய மஹ்லூக்காத்துகள் அல்லாஹ்வுடைய படைப்புகளின் அந்த அல்லாஹ் எப்படிப்பட்ட படைப்புகளை எல்லாம் படைத்திருக்கிறான் என்று அவனுடைய படைப்புகளை சொல்லி சத்தியம் பண்ணுகிறான். இன்னும் சந்திரன் மீதும் சத்தியமாக, சந்திரனும் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒரு பிரம்மாண்டமான படைப்பு, ஒரு பெரிய கோள். அது மாதத்தை நமக்கு அல்லாஹு தஆலா அதன் மூலமாக என்ன செய்கிறான், அறிவதற்கு ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். அந்த பிரம்மாண்டமான ஒரு அந்த படைப்பு அது என்ன செய்யும், ஆரம்பத்திலே வளைந்து போன ஒரு பேரிச்ச மட்டை போன்று பாலை போன்று இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி பிறகு என்ன செய்யும், முழுமை பதிர் என்கிற ஒரு நிலைக்கு வரும், பிறகு தேய்ந்து போகும். அப்போ முழுமை அடையக்கூடிய அந்த நிலை அப்போ பால் நிலவு என்று சொல்லுவோம், பௌர்ணமி என்று சொல்லுவோம், அதுக்கு பதில் என்று சொல்வது. அப்போ இந்த சந்திரன் மீது சத்தியமாக அது முழுமை அடையும் போது, பால் நிலவை அடையும் போது என்று அல்லாஹ்வுடைய ஒரு முக்கியமான ஒரு படைப்புகளில் ஒன்று. அந்த இரவை அதிகமானவர்கள் விரும்புவார்கள். உதாரணமாக வெளியிலே போய் இருப்பதற்கு, காற்று வாங்குவதற்கு, இன்னும் சில பகுதிகளில் அந்த நேரத்தில் தான் அவங்களுடைய இரவு நேரத்து வேலைகளை செய்வாங்க. அப்போ எங்கே எந்த ஒரு மின்சாரமும் தேவையில்லை, உலகமெங்கும் அது என்ன செய்யும், அந்த நேரத்திலே அது ஒரு லைட் போட்டதை விட கிளியராக இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய ஒரு மஹ்லூக், பெரிய ஒரு அற்புதம். அந்த நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டி
அல்லாஹ் இந்த சத்தியம் பண்ணதற்குரிய ஜவாபுல் கசம், கசமுடைய ஜவாபாக அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நீங்கள் ஏறி செல்ல போகிறீர்கள். இதற்கு அறிஞர்கள் பலவிதமான விளக்கத்தை சொல்கிறார்கள். அதாவது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நீங்கள் மாறக்கூடியவர்கள். ஒன்று, நீங்கள் ஆரம்பத்திலே இந்திரியமாக, பிறகு அது ஒரு அழக்காக, பிறகு சதைக்கட்டியாக, அது ஒரு எலும்பாக, பிறகு அதுக்கு பிறகு மாமிசத்தை அல்லாஹ் அந்த என்ன உங்களை அணிவித்து உங்களை ஒரு மனிதனாக ஆக்குகிறார். அதற்கு பிறகு நீங்கள் பால் குடிக்கக்கூடிய சிறு குழந்தைகளாக, கை குழந்தைகளாக இருந்து, பிறகு பால் குடி மறந்து, பிறகு ஒரு தமிழிசுடைய வயசை அடைந்து, ஒரு பிரித்தறியக்கூடிய வயதை, அதுக்கு பிறகு வாலிபர்களாக ஆகி யாருக்கெல்லாம் ஹயாத்தை எல்லாம் கொடுக்குறானோ அதுக்கு பிறகு என்ன முதுமையை அடைகிறீர்கள், விலையினத்தை அடைகிறீர்கள், இப்படி ஒரு பலதரப்பட்ட நிலை. இப்படியான கருத்தை சில அறிஞர்கள், இன்னும் சில அறிஞர்கள் மறுமையில் நீங்கள் பலதரப்பட்ட அந்த அதாபுகளை, பலதரப்பட்ட அந்த கஷ்டமான சூழல்களை, மன்னரை வாழ்க்கை, அதற்கு பிறகு சிராத், மஹ்ஷர், நரகம், நவுதுபில்லா, இப்படி பலதரப்பட்ட கஷ்டமான சூழல்களை சந்திக்க இருக்கிறீர்கள். அதை பற்றியெல்லாம் சிந்திக்காமலா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சத்தியம் பண்ணி இங்கே என்ன செய்கிறான், இங்கே அந்த மறுமையின் நிலைமையை நமக்கு சிந்திப்பதற்கு ஒரு நினைவூட்டுகிறான். பிறகு அல்லாஹ் கேட்கிறான், இன்னும் சில அறிஞர்கள் அந்த தபக்கன் அன் தபக், ஒவ்வொரு படிப்படியாக நீங்கள் ஏறி செல்ல போகிறீர்கள் என்பதற்கு இப்படியான ஒரு இன்னொரு விளக்கத்தையும் சொல்கிறார்கள். ரஹா அன் பாத சித்தா, நீங்கள் கஷ்டமான ஒரு சூழலுக்கு பிறகு ஒரு சந்தோஷமான செல்வம், ஆரோக்கியம், நோயாக இருந்ததுக்கு பிறகு ஆரோக்கியம், வறுமைக்கு பிறகு பணம், இப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பலதரப்பட்ட நிலைக்கு உங்களை தள்ளிருக்கிறான். இந்த மாதிரியான நிலைகளை நீங்கள் சிந்தித்து பார்க்கக்கூடாதா? ஃபமா லஹும் லா யுமினூன், என்ன அவர்களுக்கு பிடித்திருக்கிறது? அவர்கள் அல்லாஹுவை, இந்த குர்ஆனை ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்களே. வைதா குரி அலைஹிமுல் குர்ஆனு லா யஸ்ஜுதூன், அவர்களுக்கு குர்ஆன் ஓதி காட்டப்பட்டால், குர்ஆன் ஓதி காட்டப்பட்டால் ஏன் அவர்கள் அதை கொண்டு ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்கள்? அப்போ இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அற்புதமான விஷயங்களை எல்லாம் கேட்டதற்கு பிறகும் அல்லாஹுவை இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், கொள்ளாமல் இருக்கிறார்கள். மரணத்துக்கு பிறகுள்ள அந்த வாழ்க்கையை இவர்கள் உண்மைப்படுத்தாமல் இருக்கிறார்கள். அதற்கு அல்லாஹு தஆலா பல சான்றுகளை இவர்களுக்கு, அக்கல் நக்கல் சிந்திக்கக்கூடிய பல செய்திகளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். மழை பொழிவித்து காய்ந்து போன நிலத்திலே திரும்பவும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பயிர்களை முளைக்க வைக்கிறானே, இதற்கு அல்லாஹுக்கு முடியும் என்றால் ஏன் அவர்களை திரும்பவும் எழுப்ப முடியாது? ஒன்றுமே இல்லாதவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு உருவமாக படைத்தவனுக்கு அவர்களை திரும்ப படைப்பது கஷ்டமா? வானங்கள் பூமிகளை படைப்பது கஷ்டமா, இல்லை இந்த மனிதனை படைப்பது கஷ்டமா? அல்லாஹுக்கு வானங்கள் பூமிகளை படைப்பதும் கஷ்டமில்லை. அல்லாஹ் அக்லியத்தான சிந்திப்பதற்கான சில செய்திகளை சொல்கிறார், அதையே அல்லாஹ் படைத்துட்டான், இவனை படைக்கிற பிரச்சனையா என்று இந்த மறுமை வாழ்க்கையை மறுக்கிறவர்களுக்கு அல்லாஹ் அகலியத்தானே. அதே போன்று குர்ஆன் அதீதுடைய அந்த ஆதாரங்களை சொல்லி மறுமை என்ற ஒன்று இருக்கிறது என்கிற செய்தியெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறானே, ஏன் இவர்கள் இவைகளை எல்லாம் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்கள்? இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை இவர்கள் கேட்டால் ஏன் அவர்கள் அதற்காக சுஜூது செய்யாமல் இருக்கிறார்கள்? அப்போ இறை நிராகரிப்பாளர்களுடைய இயல்பு தன்மை என்னவென்றால் பொய்ப்படுத்துவது, மறுப்பது, எதிர்வாதம் பண்ணுவது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், இவர்கள் முதாரியான ஃபியரிலே பலில்லதீன கஃபரு யுகதிபூன், முதாரியான ஃபியரிலே இவர்களுடைய இயல்பு தன்மை இப்படித்தான் இருக்கும், இவர்கள் மறுமையை பொய்ப்படுத்துவார்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இந்த குர்ஆனை நம்ப மாட்டார்கள், இதெல்லாம் அவனுடைய இயல்பு பண்பாகவே இருக்கும் என்ற அர்த்தத்திலே அல்லாஹ் முதாரியான யுகதிபூன், முதாரியான பெயரில் சொல்லிவிட்டு சொல்கிறான். வல்லாஹு ஆலமு பிமா யுஊன், இவர்கள் அவர்களுடைய உள்ளங்களிலே
எதையெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறார்களோ அதையும் அல்லாஹுக்கு தெரியும், அவைகளும் அல்லாஹுக்கு தெரியும். அதற்கெல்லாம் சேர்த்து அல்லாஹ் மறுமையில என்ன செய்வான், கூலி கொடுக்க போகிறான். ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், நபியே அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய, நொம்பலமான தண்டனை, மறுமையிலே இவர்களுக்கு என்ன செய்யும், நொம்பலமான தண்டனை இருக்கிறது, அப்படி என்றால் கடுமையான தண்டனை இருக்கிறது என்று நன்மாராயம் சொல்லுங்கள். இங்கே எல்லாம் பஷாரா என்கிற வார்த்தையில அவர்களை கிண்டலாக அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்டவர்களுக்கு மறுமையிலே கடுமையான அதாப் இருக்கிறது. ஆனால் இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வாமிலு சாலிஹாஜி, நல்ல அமல்கள் புரிந்தார்களே அவர்களை தவிர. அடிக்கடி குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, நானும் பல முறை உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கிறேன், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த விளக்கத்தை தர வேண்டும். ஈமானுக்கு பிறகு அமலு சாலிஹாத் வரும், ஈமானுக்கு பிறகு அமலு சாலிஹாத், இதிலே ஃபர்துகள் வரும், சுன்னத்துகள் வரும், ஃபர்தான அமலும் வரும், சுன்னத்தான அமலும் வரும். இப்படி செய்தவர்கள் இவர்கள் மறுமையை உண்மையில் நம்பியவர்கள், குர்ஆனை உண்மையில் நம்பியவர்கள். அன்புள்ளவர்களே, நாம் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தவர்களாக புரியக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நல்ல அமல்களை நாம் காணும்போது அதை செய்வதற்கு அவசரப்பட வேண்டும், ஆசைப்பட வேண்டும். அது ஃபர்து, சுன்னத்து, முஸ்தஹப்பு என்று நாம் நஃபில் என்றெல்லாம் பிரிக்கக்கூடாது. ஃபர்துக்கு முதலிடம், வாஜிபுக்கு அதற்கு அடுத்தது, சுன்னத்துக்கு அதுக்கு அடுத்தது, சந்தேகமில்லை. ஆனால் நாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மீண்டும் வராது, அது மீண்டும் வராது, போனது போனதுதான். இனிமேல் புதிதாக இருந்தால் கிடைக்கும். அப்போ ஆமனு வாமிலு சாலிஹாத், இவர்களுக்கு என்ன இல்லை, ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம் இல்லை, இவர்களுக்கு மறுமையிலே கடுமையான தண்டனை இல்லை. அல்லாஹ் இவர்களுக்கு என்ன செய்கிறான், லஹும் அஜுருன் கைரு மம்னூன், அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இவர்களுக்கு துண்டிக்காத, குறைவில்லாத, நிரந்தர நன்மை அல்லாஹ் வழங்குகிறான். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இவர்களுக்கு என்ன செய்கிறான், குறைவில்லாத நிரந்தர நன்மைகளை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இவர்களுக்கு வழங்குவான். அவர்களுக்கு கடுமையான தண்டனை, இவர்களுக்கு இப்படியான நற்கூலிகள், அது நிரந்தரமாக இருக்கும், குறைவில்லாமல் இருக்கும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் ஈமானும் அமரு சாலிஹாத்தோடும் வாழ்ந்து மரணிக்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. மறுமையை நம்பக்கூடியவர்களாக, குர்ஆனை படித்து அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக, ஈமானோடும் அமரு சாலிஹாத்தோடும் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லவர்களாக ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.